நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஐயா வந்து நல்லதையே சொல்லிட்டு இருக்கிறீங்களே. இந்த 6, 8, 12 பாவகங்கள், 3, 6, 8, 12 பாவகங்கள் மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லப்படுகிறதே, அப்போது இந்த மறைவு ஸ்தானங்களில் இருக்கின்ற கிரகங்களுடைய தசைகள் நல்ல அமைப்பில் நடக்கும்போது ஒரு 6, 8, 12 பாவக அமைப்புகள், 3, 6, 8, 12 சொல்லிடலாம், பாவக அமைப்புகளில் உள்ள கிரகங்கள் வரும்பொழுது ஒரு மனிதனுக்கு தீய பலன்கள் நடக்கிறதே, அது பற்றிய சில விளக்கங்களை கூட நீங்கள் இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. எப்பொழுதும் நன்மைகளே சொல்லி கொண்டிருக்கிறீர்களே, சுபத்துவம். அப்போ அந்த பாபத்துவம் எப்பேற்பட்ட ஒரு மனிதனையும் அசைத்து விடக்கூடிய சில நிலைமைகளில் இருக்கிறது. அந்த பாபத்துவம் சம்பந்தமான சில விஷயங்களை சொல்லி கொடுக்கக்கூடாதா அப்படின்லாம் நிறைய பேர் பொது வீடியோ போட சொல்லி கேட்டிருக்கிறீங்க. சமீப காலங்களில் நல்ல நல்ல வீடியோக்கள் வந்து பிரீமியம் வீடியோவில் போடுறீங்க அப்படிங்கிற மனத்தாங்கள் இருக்குது, அதை கமெண்ட்டாகவும் வெளிப்படுத்துகிறீங்கன்னு தெரியுது. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் 1000 வீடியோக்களுக்கு மேல் பொது வீடியோக்கள், ராசி பலன்கள் அல்லாத வீடியோக்களை போட்டிருக்கிறேன். ராசி பலன் வீடியோக்கள் நான் போடுறதே இல்லை. அதாவது வருட பலன்கள் வீடியோக்கள் கூட ஒரு குறைந்தபட்சம் ஒரு 100 வீடியோக்களுக்குள்ள அடங்கிடும். ஆனால் 1000 வீடியோக்களுக்கு மேல் சூட்சும ஒரு விளக்க, கிரக, பாவக, சுபத்துவம், ஜோதிடத்தை பற்றிய ஒரு நான் அறிந்து கொண்ட ஒரு பரிணாமத்தில் ஒரு பக்குவத்தில் விளக்கியிருக்கிறேன். அதை போய் பாருங்கள். பிரீமியம் வீடியோக்கள் ஒரு 250 உள்ளே தான் இருக்கும். அந்த 250 பிரீமியம் வீடியோக்களை விட மிகவும் மேம்பட்ட ஒரு இதில் வந்து இதை சொல்லியிருக்கிறேன். அதனால் வந்து பொது வீடியோக்கள்லேயே நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த முக்கியமான வீடியோக்கள் கூட 3, 6, 8, 12 இடத்தில் ஒரு கிரகம் சம்பந்தப்படும் போது எத்தகைய அமைப்புகள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ ஒரு வீடியோவை இப்போ சொல்லலாம். முதல்ல இதுவும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன், நிறைய ஒரு சில சூட்சும விளக்கங்கள் நானாக சிந்தித்து எனக்கு பரம்பொருள் தெரிய அனுமதித்த சில விஷயங்கள், புத்தகங்களில் கூட நீங்கள் படிக்க முடியாத விஷயங்கள், ஏன் சில விஷயங்கள், ஏன் இந்த விஷயங்களில் மூலம் கன்சென்ட்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மூல விஷயங்களில் இப்படிப்பட்ட விஷயங்கள் ஏன் அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் வந்து நம்முடைய குருஜி டிவி சேனல்லையே நிறைய வீடியோக்களில் தெரியும். ஆகவே நீங்கள் தேட வேண்டும். சரி, இப்போ இந்த இடத்துல 3, 6, 8, 12 இடங்கள் கனெக்ட் ஆகிறதுனால இந்த 3, 6, 8, 12 இடங்கள் மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லப்படுவது ஏன் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்து விட்டு, பெரும்பாலும் இது நிறைய பேருக்கு தெரியாது, நூல்கள்லையும் இது இல்லை, இதை வந்து சில விதங்களில் ஒரு ஒரு லெவலுக்கு ஞானம் வரும்போது உங்களுக்கு புரியும். 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானம் அது ஏன் அப்படிங்கிறதுனா இப்போ இதை சொல்கிறேன். அதாவது 3, 6, 8, 12 இடங்கள் மறைவு ஸ்தானங்கள் எனப்படுவதற்கான காரணம் என்னவெனில், லக்னம் என்பது உங்களுடைய உயிர், லக்னம் எனப்படுவது உங்களுடைய உயிர் அமைப்பு, உங்களை தூக்கி நிறுத்துகின்ற சகல அமைப்புகளிலும் உங்களை குறிக்கின்ற ஒரு நிலை லக்னம் எனப்படுகின்ற அந்த பாவகத்திற்கு உண்டு. அந்த லக்ன ஒளி எங்கே பட இயலாதோ அந்த பாவகங்கள் மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லப்படுகின்றன. லக்ன ஒளி பட இயலாத அமைப்புகள், இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சரம் சரத்தை பார்க்கும், ஸ்திரம் ஸ்திரத்தை பார்க்கும், உபயம் உபயத்தை பார்க்கும் என்கின்ற சில விதிகள்லாம் இருக்குது. சரம் அதாவது 12 ராசிகளும் சரம் ஸ்திரம் உபயம் என்கின்ற 3 அமைப்பாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. சரம் ஸ்திரம் என்கின்ற 3 அமைப்பாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நிலைமையில் இது ஒரு கட்டமாக கூட விளக்க சொல்கிறேன். உதாரணமாக ஒருவர் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறார் என்றால் அந்த லக்னத்தின் ஒளி நேர் எதிரே 7 பாவகத்தில் விழும், உபயம் உபயத்தை பார்க்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த லக்னத்தின் ஒளி விழாத இருள் பாவகங்கள் என்று சொல்லப்படுகின்ற லக்னத்தின் ஒளி விழாத இருள் பாவகங்கள் 6, 8 ஆகவே அவை மறைவு ஸ்தானங்கள். மிதுன லக்னம் இப்போ ஒரு கட்டம் போட்டிருப்பாங்க, மிதுன லக்னம் இல்லை அந்த லக்னம், அந்த லக்னத்துடைய பாவக லக்ன பாவகம் நேர் 7 இடத்தை பார்க்கும். இந்த லக்ன பாவகத்தின் ஒளி விழாத இடங்கள் 6, 8 மாறிவிடும். அப்போ லக்ன பாவக ஒளி விழலை அப்படின்னு சொன்னால் அது வந்து 6, 8 கடுமையான மறைவு ஸ்தானங்கள். 3, 12
வேறு விதமான, அதாவது மூன்றும் பனிரெண்டும் இரண்டாவது நிலையான மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். கடுமையான மறைவு பாவகம் ஆறு, இரண்டாவது கடுமையான மறைவு பாவகம் எட்டு. லக்ன ஒளியை பூரணமாக பெற இயலாத பாவகங்களா மூணு ஆறும் எட்டும் வரும். லக்னத்திற்கு பின்னால் இருக்கின்ற பனிரெண்டாம் பாவகம், இந்த ஆறு எட்டு பன்னெண்டு இதைத்தான் வந்து முக்கியமாக சொல்கிறோம். இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் இந்த பனிரெண்டாம் பாவகம் வந்துடுது இல்லையா, அப்போ அந்த பனிரெண்டாம் பாவகம் லக்னத்திற்கு பின்னே போய் மறைந்து கொள்கிறது. அப்போ லக்னத்திற்கு முன்னே இருக்கின்ற இரண்டாம் பாவகம் ஏன் மறைவு ஸ்தானம் இல்லாமல் மூன்றாம் பாவகம் வருகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரண்டாம் பாவகத்தை ஏன் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னால், பனிரெண்டாம் பாவகம் மட்டும் மறைவு, இரண்டாம் பாவகம் ஏன் மறைவில்லைன்னா, நாம் ஒரு மனிதன் எப்பொழுதும் முன்னோக்கித்தான் பார்ப்போம். லக்னம் முன்னோக்கி பார்க்கிறது, லக்னத்திற்கு முன்னே அனைத்தும் இருக்கிறது இரண்டாம் பாவகத்தில், அதனால் ரெண்டு மறைவு ஸ்தானம் இல்லை. அதே நேரத்தில் மூன்றாம் பாவகம் 25% மறைவு ஸ்தானம் தான், பனிரெண்டாம் பாவகம் 50% மறைவு ஸ்தானம். அப்போ அந்த பனிரெண்டாம் பாவகத்தின் லக்னம் ஒளி நம்ம பின்னாடி பார்க்க மாட்டோம் இல்லையா, பின்புறம் நமக்கு பார்வை இல்லை அப்படிங்கிற அமைப்பில் பனிரெண்டாம் பாவகத்தின் அடிப்படையில் பனிரெண்டாம் பாவகம் லக்ன ஒளி படாத பாவகமாக, லக்ன பார்வை விழாத பாவகமாக பனிரெண்டாம் இடம் சொல்லப்பட்டு, இரண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லை என்கின்ற நிலையில் பனிரெண்டாம் பாவகம் லக்ன ஒளி விழாத பாவகமாக அது சொல்லப்பட்டது. இதுதான் வந்து ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய மூன்று பாவகங்களும் கடுமையான மறைவு ஸ்தானம். மூன்றாம் இடம் வந்து ஒரு 25% அமைப்பு தான். அதில் கூட ஒருத்தர் வந்து மூன்று எட்டும் சுக்கரனுக்கு ஏன் மூணு எட்டு மட்டும் மறைவு ஸ்தானங்கள்னு கேட்டிருக்கிறாரு, அதை நம்ம அடுத்த வீடியோவாக பார்க்கலாம். இப்போது இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு மற்றும் மூன்றாம் பாவகங்களின் தொடர்பு கொண்ட ஒருவருக்கு அந்த தொடர்பு ஸ்தானங்கள் தசாபக்திகள் வருகின்ற நிலையில் அவருக்கு எத்தகைய பலன் நடக்கும், அவர் எப்படிப்பட்ட அமைப்பில் இருப்பார் அப்படிங்கிற அந்த ஆறு எட்டு ஒன்று ஒரு விளக்கமாக பார்ப்போம். இப்போது திரையில் ஒரு ஜாதகம் வருகிறது. இந்த ஜாதகருக்கு 63 வயதாகிறது. 14/5/1958 14/5/1958 பிறந்திருக்கிறார். மதியம் 12:20 பிறந்திருக்கிறார். மதியம் 12:20 பிறந்திருக்கிறாரு. இந்த மதியம் 12:20 சென்னையில் பிறந்த ஜாதகம். இப்போது ஜாதகம் தெரியுது பாருங்க. சிம்ம லக்னம், 3 குரு ராகு. சிம்ம லக்னம், 3 குரு ராகு, 5 சனி, 7 செவ்வாய், 8 சந்திரன் சுக்கிரன், 9 சூரியன் புதன் கேது. அதாவது லக்னாதிபதி உச்ச நிலையில் இருக்கின்ற ஓரளவுக்கு உயர்நிலை ஜாதகம்தான். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகம், கொஞ்சம் வசதியாக தான் இருக்கிறாரு, எந்த விதமான பெரிய கஷ்டங்கள் இல்லாத ஜாதகம் தான். தற்போது இவருக்கு சந்திர திசையில் குரு புக்தி 23/8/2020 இந்த வருடம் இறுதி வரை 23/12/2021 வரைக்கும் நடக்குது. சந்திர திசையில் குரு புக்தி நடக்குது. ஆக மீண்டும் அம்சம் வந்து பெருசாக ஒன்றும் தேவையில்லை. சந்திரன் வந்து அங்கே குருவோடு சேர்ந்து சுக்கிரனுடைய வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார். நீங்களே அம்சத்தை போட்டு பார்த்துக்கோங்க. ராசி கட்டம் அந்த சுபத்துவ அமைப்புகளை விட அந்த மறைவு ஸ்தான அமைப்புகளை தான் உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதுனால அம்ச அமைப்புகளுக்கு விரிவான முக்கியத்துவம் இதில் நான் கொடுக்கல. சரி, இந்த இதில் பாருங்கள், இவருக்கு இப்போ சந்திர திசையில் குருபக்தி நடந்துகிட்ருக்கு. ஜாதகர் ஒரு வலுவான தன்மையை கொண்டவர். என்ன, லக்னாதிபதி சிவராஜ யோக அமைப்பில் கேதுவுடன் சேர்ந்திருக்கிறார், ராகுவுடன் சேரவில்லை, 9 இடத்துல உச்ச நிலையில் இருக்கிறார். சமீபத்தில் லக்னாதிபதியோட தசையும் நடந்து முடிந்திருக்கிறது. ஆக இதனை இப்போது நடக்கிறது 12 அதிபதியோட தசை. 12 அதிபதி இருள் சந்திரனாகி அமாவாசைக்கு முந்தின சந்திரனாகி, ஆயினும் அதாவது சந்திரன் 10 இருக்கு, உச்ச சுக்கரன் 16 இருக்கிறார். இதில் எந்த இடத்துலையும் ஒரு பொதுவான விளக்கத்தை சொல்லிவிடுகிறேன். சென்ற ஒரு சில வாரங்களுக்கு முன்பு வெளியிட்ட ஒரு பொது வீடியோவில், அந்த பொது வீடியோவில் ஒரு இவரை சொல்லியிருக்கேன், ஒரு ஒரு பிரபலமான நகரின் ஒரு சென்னையில் ஒரு ஒரு பகுதியின் பிரபலமான பெருவணிகர், அவருக்கு அந்த கும்ப லக்னத்திற்கு சந்திர திசை வந்ததுனால அவரை வந்து கடுமையான இதில் வந்தார், சொத்துக்களை இழந்தார், குடும்பத்தை இழந்தார் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அவருக்கும் இதே போன்ற ஒரு நிலைமை, அதாவது அந்த பெருவணிகருக்கும் கும்ப லக்னமாகி சூரியன் உச்சம் சுக்கிரன் உச்சம் இதே மாதிரி அம்சத்தில் வந்து இதே மாதிரி
அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரன் அந்த சந்திர திசையில் தான் கடுமையான கெடுபலன்கள் இருந்தது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு சிலர் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல கேள்வியாக கேட்டிருந்தீர்கள், அமாவாசை சுக்கரனோடு இணைந்திருந்த அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் உச்ச சுக்கரனோடு இணைந்திருக்கிறாரே அது சுபத்துவம் இல்லையான்னு கேட்டிருந்தீங்க. உண்மையில் சுபத்துவம் தான், ஆனால் அந்த பெருவணிகரின் ஜாதகத்தில் 20 டிகிரிக்கு மேலே, அதாவது சுக்கிரன் அப்பொழுது தான் மீனத்தின் உள்ளே நுழைந்த நிலைமை. சுக்கிரன் உள்ளே நுழைந்த நிலைமையில் கடுமையான அமைப்பில் இவர் சந்திரன் வந்து சுக்கிரனை விட்டு மிக விலகி இருந்த நேரம். ஏன்னா சுக்கரதசையே நான் அவருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். சுக்கரதசையே நல்லா இருக்கும்போது அங்கே பாவத்துவ இருள் சந்திரனோடு இருந்திருந்தால் சுக்கரதசையே நல்லா இருக்காது இல்லையா? இந்த இடத்துல சுக்கிரனும் குருவும் அதிக தூரம் விலகி இருந்தார்கள் அப்படிங்கிறதான் அந்த பெருவணிகருடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். சரி, இப்போது இந்த ஜாதகத்தை திரையில் தெரிகின்ற இந்த ஜாதகத்திற்கு வந்து விடுவோம். 6, 8, 12 பாவகங்கள் கடுமையான பாவத்துவ அமைப்பில் ஒரு மனிதனுக்கு நடக்கும்போது எத்தகைய அமைப்புகள் நடக்கும் அப்படிங்கிறத உதாரணமாக காட்டுவதற்காக இந்த சென்னையில் பிறந்த 63 வயது இவருடைய ஜாதகத்தை விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். சந்திர திசை இவருக்கு வந்து 23/9/2017 செப்டம்பர் மாதம் இந்த இவருக்கு வந்து சந்திர திசை ஆரம்பித்து விட்டது. இந்த சந்திர திசை ஆரம்பித்ததுனால இருந்தே தங்கச்சிக்கிட்ட இருந்து வம்பு வழக்குகள் இந்த போன்ற அமைப்புகள், தகப்பனின் சொத்துக்களை பிரித்து, குறிப்பாக ஒரு வீட்டை பிரிச்சுக்கிறதுல தங்கையின் சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இவருக்கு வந்து பிரச்சனைகள் வந்துவிட்டன. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் 12 எட்டாம் வீட்டில் இருக்கிறார், 6 அதிபதியின் சாரத்தில் இருக்கிறார். 6, 8, 12 வந்துருச்சா? அதாவது இங்கே சிம்ம லக்னமாகி, திரையில் தெரிகின்ற ஜாதகம் சிம்ம லக்னமாகி 12 சந்திரன் 8 வீட்டில் மறைந்து 6 அதிபதியின் சாரத்தில் இருக்கிறார். இதுதான் வந்து இங்கே வந்து அந்த 6, 8, 12 அப்படிங்கிற கனெக்ஷன்ஸ் வந்துவிட்ட ஒரு அமைப்பு. 3 இடத்துல இங்க பாத்தீங்கன்னா, அதாவது சந்திர திசை ஆரம்பித்த உடனேயே தங்கையின் விஷயத்துல தகராறுகள் ஆரம்பித்து விட்டன. சொத்து தகராறு, கேஸ் போடலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில இருக்கிறார். நம்ம கிட்ட டிஸ்கஸ் வந்தபோது கேஸ் போடலாமா அப்படின்ற, ஆனால் இது இங்கே கேஸ் வரைக்கும் போகும். என்ன அப்படின்னா, தங்கையும் விடா கொண்டன் கொடா கண்டனாக இருப்பார். ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு சொத்துக்களை பிரித்து கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. தங்கைக்கும் இவருக்கும் முரண்பாடுகள் வந்து 2017 அப்படியே வந்து புகைந்து கொண்டிருக்கிறது. இங்கே பார்த்துட்டிங்கன்னா, 3 சுக்கரனோடு அவர் சேர்ந்திருக்கிறார். ஏன் தங்கையோடைய அமைப்பு? 3 பரிவர்த்தனை அடைந்திருக்கின்ற, 3 பரிவர்த்தனை, 3, 8 பரிவர்த்தனை இங்கே ஜாதகத்தில் பாருங்கள் நல்லா தெரியும். இளைய சகோதரத்தை குறிக்கின்ற 3 சுக்கிரன் 8 மறைந்து அங்கே 12 இணைந்து 6 அதிபதியின் சாரத்தை வாங்கியிருக்கின்ற சந்திர திசை ஆரம்பித்த செப்டம்பர் 2017 தங்கைக்கும் இவருக்கும் ஒரு தகப்பனின் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் கடைசியில் சனி புக்தியே வர இருக்கிறது. சனி புக்தி வரப்போகுது. இப்போது அட்டமாதிபதி குரு புக்தி நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து நடக்க போகின்ற சனி புக்தியில இது வழக்கு வம்பு என்று போகும். இதுவே 3, 6, 8, 12 இடத்தின் தொடர்புகள். பொதுவாகவே சிம்ம லக்னத்திற்கு சனி நன்மைகளை செய்பவர் அல்ல அப்படின்னு சொல்றேன். உடனே வந்து ஸ்டாலின் லக்னத்துக்கு போயிட வேண்டாம், எல்லாவற்றிற்கும் விதிவிலக்குகள் இருக்கின்றன. உடனே ஸ்டாலின் ஜாதகத்துல சிஎம் ஆவார்னு சொன்னீங்களே, அதை வந்து இங்கே இதை அதை இங்கே வேறு மாதிரி சொல்கிறீங்களேன்னு வந்துடக்கூடாது. எங்கே எதை எப்படி பொருத்தி பார்ப்பது, எந்த நேரத்தில் எதை பொருத்தி பார்க்கறதுன்றது தான் ஜோதிடம். அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஞானத்தையும் அனுபவத்தையும் கொண்டு பலன் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் விதிகள் துல்லியமானவை. உங்கள் மனசு வேணால் அதை வந்து அப்படியே இல்லையே இஷ்டத்துக்கேற்றாப்புல வளைச்சிக்கிறீங்களேன்னு தோணுமே தவிர, நிச்சயமாக வளைத்து கொள்வதற்கான ஒரு அமைப்புகள் இல்லவே இல்லைங்க. உங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் வரும், அதுவரை பொறுமையாக இந்த சாஸ்திரத்தை ஸ்டடி பண்ண வேண்டியது தான் உங்களுடைய கடமையாக இருக்க வேண்டும். ஆக இங்கே நான் இப்போ இதுக்கு என்னன்றது வேண்டாம். சந்திரதசை சனி புத்தி இவர் வரப்போகுது இந்த வருஷம் டிசம்பருக்கு மேலே. இவர் வந்து தங்கையுடன் தன்னுடைய தகப்பனுடைய சொத்தான ஒரு வீடு விஷயத்தில் முரண்படுகிறார்.
அங்கே நம்பி தங்கைக்கு ஒன்றை செய்திருக்கிறார். ஒரு வீடை வந்து தங்கைக்கு ஏதோ பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கு இவருடைய குழந்தைகள் அதை வந்து திரும்ப கேட்கின்ற அமைப்பில் நம்பி கொடுத்த விஷயத்தில் தங்கை வந்து முரண்படுகிறார். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாவோடைய சொத்து தானே உனக்கு எனக்கு அப்படி அப்படின்ட்டு. ஆனால் இவர் நம்பி கொடுத்திருக்கிறார். தங்கை விடாக்கொண்டன் படாக்கண்டனாக இருக்கிறார். ஆக என்ன ஆகும், தங்கையின் உறவு கெடும். எப்படி கெடும், மூன்று குடையவர் எட்டில் இருக்கிறார். அந்த மூன்று குடையவர் எட்டில் இருந்தாலும் தங்கை நல்லா தான் இருக்கிறார். ஏன்னா தங்கையும் உச்சமாக இருக்கிறார், தானும் நன்றாக இருக்கிறார், லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார். இந்த அண்ணனும் நன்றாக இருக்கிறார், தங்கையும் நன்றாக இருக்கிறார். ஜோதிடத்தில் அந்த பாவக காரகத்துவ அடிப்படையில் தான் ப்ரடிக்ஷன் தெளிவாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இவரும் ஒன்றும் இல்லாதவர் இல்லை, சாப்பாடு துணிமணி இதுக்கெல்லாம் கஷ்டம் இல்லை, நல்ல வசதியான அமைப்புகளில் தான் இருக்கிறாரு. ஏனென்றால் லக்னாதிபதி உச்சம், சிவராதி யோகம், லக்னாதிபதியை குரு பார்க்கிறார், லக்னாதிபதியே ஸ்தான பலத்தோடு வலுவாக இருக்கிறார், லக்னத்தை ராஜயோகாதிபதி பார்க்கிறார், சூரியன் வலுத்து சிம்மத்தை ராஜயோகாதிபதி பார்க்கிறார். இதுவரைக்கும் நடந்த தசைகள் வந்து ஒரு 30 வயதிற்கு மேலே நல்ல தசைகளே நடந்திருக்கின்றன. ஆகவே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டப்படுகின்ற இவர் இல்லை. இவருடைய தங்கையும் மூன்றாம் இடத்தில் சுவர் அமர்ந்து ராகுவோடு இருந்தாலும் மூன்றாம் இடத்தில் சுவர் அமர்ந்து பரிவர்த்தனையாகி மூன்றாம் அதிபதி உச்சமாக இருக்கிறதால் அவர் தங்கையும் நல்லா தான் இருக்கிறார். யார் இங்கே குறைந்து போய்விடவில்லை. ஆனால் ஈகோ பிரச்சனைகள் வந்துவிடும். சந்திர திசையில் தற்போது குருபுக்தி 12ஆம் அதிபதியின் தசையில் 8ஆம் அதிபதியின் புக்தி நடந்து கொண்டிருக்கிறது. பரிவர்த்தனையான 8ஆம் அதிபதின்றதுனால ஆயுள் வீழ் இந்த விஷயத்தில் பங்கம் இல்லாமல் அவர் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் உறவுகளில் கசப்பு என்கின்ற வகையில் கொண்டு போவார். ஏன்னா இங்கே 8ஆம் இடத்துலேயும் ஒரு சுவர் இருக்கிறார். 8ஆம் இடம் பாவத்துவமாகி, 8ஆம் இடம் நீச்சமாகி, 8ஆம் இடத்தோடு நீச்சமாகி, 8ஆம் இடம் வேறு வகையான அமைப்புகள் இருக்கும்போது ஆயுள் பங்கம் ஏற்படும். இங்கே ஆயுள் பங்கம் இல்லை, ஆனால் மன உளைச்சல் ஆயுள் பங்கத்திற்கு ஈக்குவலான ஒன்று. தங்கச்சினாலேயே ஒரு மன உளைச்சல், 2017 செப்டம்பர்லேருந்தே உடன் பிறந்த தங்கையால் மன உளைச்சல் வந்துருக்கும் என்ன வந்துருச்சு. இப்போ குருபக்தி நடந்துகிட்டு இருக்கு, குழந்தைகளுடைய நெருக்கடி தாங்காது. ஆக அடுத்து சந்திரதசையில் சனிபக்தி. சந்திரதசையில் சனிபக்தி எப்படி போகும், 12 குடையவர் 8இல் இருக்கிறார், 12ஆம் அதிபதி 8ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் அதிபதியோட புக்தி, அவங்க ரெண்டு பேரும் கேந்திரத்தில் இருக்கிறாங்க. உடனே வழக்கு போகும், தங்கையினால் வழக்கு அல்லது தங்கையே வழக்கு, ஏதாவது ஒன்றில் கோர்ட்டு படிக்கிட்டு ஏறுற மாதிரி இருக்கும். இந்த 6, 8, 12ஆம் இடங்கள் வந்து விட்டாலே வம்பு வழக்குகள், நம்மளே வந்து கேஸ் போடுறது, பாபத்துவமாக இருந்தால் நம்மளே அக்யூஸ்ட் ஆகிறது. இதே கிரகங்கள் சுப கிரகங்களாக இருக்கின்ற நிலைமையில் தங்கையினால் சிவில் வழக்கு என்று வருகிறது. அதில் ஒரு நுணுக்கத்தையும் சொல்லிடுறேன். இது எல்லாமே கிட்டத்தட்ட சுபத்துவமாகவே அமைஞ்சிருக்கு பாருங்க. அதாவது வழக்கு என்றால் நீங்கள் குற்றவாளியாக போகிறீர்களா, நீங்களே வழக்கு தொடுக்கிறீர்களான்றது ரொம்ப மிச்சம், ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக கவனமாக பார்க்க வேண்டியது. இதை வந்து பாபத்துவம் சுபத்துவம் முடிவு செய்யும். அப்போ நீங்கள் வந்து எந்த நிலைமையில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து அக்யூஸ்டாக போகிறீங்களா, நீங்கள் கேடியா கிரிமினலா, பாபத்துவம் உள்ள கிரகங்கள் பாபத்துவ அமைப்புகள் காட்டும். இப்போ இங்கே எல்லாமே சுபத்துவமாக இருக்கின்றன. ஆகவே சிவில் கேஸுன்னு போவாங்க, கோர்ட்டுக்கு போகணும். நீங்கள் சிவில் கேஸாக போகிறீங்களா, நீங்களே வழக்கு தொடர போகிறீங்களா, உங்கள் பேரில் இன்னொருத்தர் வழக்கு போட்டுருக்கிறாரா, நீங்கள் கிரிமினலாக கொலை பண்ணிட்டீங்களா, வாடகை கொடுக்க மறுத்துட்டீங்களா, வாடகை வாங்க போகிறீங்களா, எத்தனை கேஸ் இருக்குது. ஆக இங்கே அத்தனையும் சுபத்துவ அமைப்பில் இருக்கின்றன. 8ஆம் அதிபதி சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார், 8ஆம் அதிபதி பரிவர்த்தனையாகி இருக்கிறார், 6ஆம் அதிபதி குருவின் வீட்டில் இருக்கிறார், அதற்கு 12ல் மறைஞ்சிருக்கிறார். ஆக இங்கே அமாவாசை சந்திரன் மட்டுமே கொஞ்சம் பாபத்துவ அமைப்பாக இருந்தாலும் அவரும் குருவோட வீட்டில் சுக்கரன் இருக்கிறார். ஆகவே சுபத்துவம் கலந்திருக்கின்ற கூடுதலாக இருக்கின்ற நிலைமையில் இவர் தன்னுடைய 12ஆம் 8ஆம் வீட்டில் அமர்ந்த 12ஆம் அதிபதியின் தசையில 6ஆம் அதிபதியின் புக்தியில் கோர்ட்டுபடி ஏறுவார். சுபத்துவ விஷயத்திற்காக, சிவில் விஷயத்திற்காக அக்யூஸ்டா இல்லாமல் இதையே அப்படியே தலைகீழாக பார்த்து விட்டீர்களே. ஆனால் செவ்வாய் நீச்ச சனி ராகு செவ்வாய் சனி மூவரும் தனக்கு ஆகாத வீடுகளில் 6, 8, 12ஆம் இடங்களில் இதை போலவே குரு சுக்கர தொடர்புகள் இல்லாமல் இருக்கும் பொழுது ஒருவர் திருடியோ கொலை செய்தோ கொள்ளையடித்தோ கற்பழித்தோ குற்றவாளியாக கிரிமினல் குற்றவாளியாக சிறைக்கு செல்வார், கோர்ட்டுக்கு செல்வார், அவ்வளவுதான். இதே அமைப்பை வேறு விதமாக நீங்கள் பார்க்க வேண்டும். பார்க்கும்போது இப்போ நான் இப்போ இந்த ஜாதகம் இன்னும் திரையில் தெரிஞ்சு கொண்டிருக்கிற ஜாதகத்தில் நான் அந்த இந்த தசாபுக்தி அமைப்புகளின் விளக்கத்தை சொன்னேன். 12ஆம் அதிபதி 8இல் மறைந்து ஆயினும் சுபத்துவமாகி, ஆனால் அவரே ஸ்தான பலம் இழந்திருக்கின்ற 8ல் மறைஞ்சிட்டார், அமாவாசை இருள் சந்திரனாகிவிட்டார், சுக்கரனோடு இணைந்திருக்கிறாரே தவிர குருவின் பார்வையில் இல்லை,
குருவின் வீட்டில் இருக்கிறார். ஆக ஓரளவுக்கு அமாவாசை நெருங்கி கொண்டு இருக்கிறார். ஆக இந்த அமைப்பில் தான் ஓரளவுக்கு சுபத்துவமானதுனாலையும் சுபரோடு இருக்கிறதுனாலையும் சுபர் வீட்டில் இருக்கிறார். ஆயினும் சுபரோடு சுபர் வீட்டில் இருந்தாலும் தான் என்ன செய்ய இயலுமோ அதை மட்டுமே செய்ய இயலுவார். ஆதிபத்திய அமைப்புகளை மட்டுமே பாவக தொடர்புகளுக்கு என்ன பாவகத்தோடு எந்த ஆதிபத்திய கிரகம் தொடர்பு கொள்ளுகிறதோ அந்த பாவகமும் அந்த தொடர்புகளும் தான் நடக்கும் அப்படின்ற விதிப்படி இங்கே என்ன நடக்குது, மன உளைச்சல் வந்துருச்சு. 12 அதிபதி 8 வீட்டிலிருந்து உங்களுக்கு கோடிக்கணக்கில் பெரிய அமைப்புகளை கொடுக்க வேணும்னா வேறு விதமான தொடர்புகளோடு நல்ல சார அமைப்புகளோடு இருக்கணும். 8-12 அமைப்புகள் தான் பங்கு சந்தையில கொட்டுறதுக்கும் காரணம். ஆனால் அவர் சார அடிப்படையில் நல்ல அமைப்புகள் இருக்கணும், நட்சத்திர அடிப்படையில் நல்ல அமைப்புகள் இருக்கணும். நட்சத்திர அமைப்புகளில் நல்ல அடிப்படையில் இருந்து பங்கமற்று இருக்க வேண்டும். இதே பௌர்ணமி சந்திரனாக இருந்தாருன்னா அப்படியே ஷேர் மார்க்கெட்டு பௌர்ணமி சந்திரனாக அமர்ந்து இதே இடமாவே இருக்கட்டும். சனியுடைய சாரம் வாங்காம குருவின் சாரம் உத்திராட்டத்தை இது புரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலோ அல்லது 2-11 கூடியவருடைய ஆன தனாதிபதியும் லாபாதிபதியுமான புதனுடைய சாரத்தில் இருந்தாலோ ஓரளவிற்கு இந்த வழக்கு விஷயங்களை தவிர்த்து வேறு விதமான நல்ல பலன்களை ஓரளவிற்கு செய்வார். ஆக எப்படிப்பட்ட சார அமைப்புகள் எப்படிப்பட்ட ஆதிபத்திய அமைப்புகள் அப்படிங்கிறத பார்த்து தான் இங்கே பலன் நடக்கும். 8-12 தானே பங்கு சந்தையும் ஒரு தடவை அந்த இது சொல்லியிருந்தனே ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் கமெண்ட் கொடுத்ததுக்கு கும்ப லக்னத்திற்கு 6 இடத்துல குரு உச்சமாகி இருக்கும்போது அவருக்கு அந்த ஏன் அந்த பங்கு சந்தையில் அவருக்கு தொடர்ந்து லாபம் கிடைத்து கொண்டே இருக்கிறதுன்றத ஒரு பதிலாக கொடுத்துருந்தேன். ஆக சுபத்துவம் எங்கே இருக்கிறதோ இதை மட்டும் லைட்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போகிறோம். இந்த இடத்தில் சுக்கிரன் குருவோடு தொடர்பு கொண்ட சந்திரன் சுபத்துவமான வழக்கு விஷயங்களை சிவில் கேஸில் கொண்டு போகிறார். இவரே சனி ராகுவோடு செவ்வாயோடு சந்திரன் தொடர்பு கொண்டது பெரிய லெவலில் மோசமாக கொண்டு போகிறாரு. சனி ராகுவோடு நேரடியான தொடர்புகள் வேறு விதமான நீச்ச தொடர்புகளோடு இருந்திருந்தார். அந்த இடத்திற்கு தகுந்தவாறு கற்பழிப்பு கொலை கொள்ளை இது போன்ற விஷயங்களில் கிரிமினல் குற்றவாளியாக பிறர் பார்க்க அஞ்சப்படுகின்ற தண்டனை குற்றவாளியாக செல்வார். இதுதான் ஜோதிடத்தில் உள்ள அந்த 6-8-12 விஷயங்கள். சுபத்துவ விஷயங்கள் கிரிமினல் விஷயமான பாபத்துவ விஷயங்கள் கிரிமினல் தன்மைகளை கொடுக்கும். சுபத்துவ குரு சுக்கர தொடர்புகள் ஒரு சிவில் கேஸு ஏதோ ஒரு இந்த அமைப்பில் அந்த நேரத்தில் இப்போ சனிபக்தின்றது சந்திரதசையில் சனிபக்தி 19 மாதம் கிட்டத்தட்ட 2 வருஷம். இந்த 2 வருஷமும் சந்திரதசையில் சனிபக்தி இவருக்கு ரொம்ப வழக்குண்டு தங்கையின் இதில் அந்த வீடுகளில் அந்த வீடு சம்பந்தமான கோர்ட்டு கேஸு மன உளைச்சல் கூட பிறந்த தங்கியை இப்படி செய்து விட்டாரே அப்படிங்கிற அமைப்புகளில் தான் இவருக்கு இவருடைய 65 வயதில் நடக்கும். இதுதான் வந்து அந்த 6-8-12 அதிபதிகள் எவ்வாறு இருந்தால் எப்படிப்பட்ட பலங்கள் நடக்கும் என்பதற்கான ஒரு உதாரண ஜாதகம். இதை வச்சு அடுத்த அமைப்புகளை கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள். ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன். கீழே புரியலைன்னா கமெண்ட் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.